ஹே கைசாமித்தீஸ் வெல்கம் டு ஜிஎன் கே பட் சார் கைசனுக்கு வீடியோ போனோம்னா நம்ம லாஸ்ட் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதாவது வந்து பானை வந்து எப்படி க்ளீனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதில் வந்து ஒரு மெத்தட் மட்டும் தான் க்ளீன் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தேன் சும்மா வந்து தண்ணி தொடடச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருந்தேன் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன் செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கூட பானையை வந்து கிளீனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் வந்து செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம பானை கிளீனிங் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன மிக்ஸ் பண்ணுறோம் ரெண்டுமே வந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் ஸோ மஞ்சள் தூள் ப்ளஸ் வந்து வசம்பு பவுட்ரு ரெண்டுமே வந்து சேர்ந்து தான் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம பானையை வந்து க்ளீனிங் பண்ண போகிறோம் ஸோ எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இன்ன வரைக்கும் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு அஞ்சாறு வருஷம் வளர்த்திருக்கேன் பேர்ட்ஸில் ஆனால் ஓட்டுப்பு கூட வந்து நான் பானை இந்த மாதிரிலாம் க்ளீனிங் பண்ணதே இல்லை ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் அந்த ஆறு பார்ட்டிஷன் கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டோர் வந்து சின்ன டோர் வெறும் ஒரு டோர் மட்டும் தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் க்ளீனிங்கே பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி வந்து பேர்ட்ஸாக க்ளீனிங் பண்ணாதான் உண்டு அப்படி இல்லைன்னா வந்து நான் சும்மா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்துருப்பீங்கன்னு இன்றைக்கி அந்த ஏற்கனவே போட்ட வீடியோ அது மாதிரி வந்து நான் கூண்டுக்குள்ளேயே வந்து கையை வச்சு சுரண்டி சுரண்டி எடுக்கிறது அந்த வேலையை தான் நான் இருந்தேன் இந்த பானைலாம் வந்து நாங்கள் நாங்கள் க்ளீனிங் பண்ணோம் பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து க்ளீனிங் பண்ணோம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ரவுண்ட் ரவுண்டாக வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதாவது கேஜ் பத்தாவது கேஜோட பானை தான் ஏன்னா அந்தளவுக்கு வந்து அதுதான் வந்து நிறைய சிக்கு கொண்டு வந்திருக்கும் ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து அதோட பானை தான் வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது ஸோ அதனால் வந்து நாங்கள் ஃபுல்லாக அதை தான் க்ளீனிங் பண்ண போகிறோம் ஏற்கனவே வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்லேயே பாதி பானைன்னா க்ளீனிங் பண்ணோம் இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி வந்து வசம்பு பொடி மஞ்சத்தூள்லாம் போட்டு இதான் வந்து ஃபஸ்ட் டைமாக க்ளீனிங் பண்ணுறோம் அதனால் வந்து இருக்கிற எல்லா பானையும் க்ளீனிங் பண்ணலான்னு மொத்த வந்து எட்டு பானை வந்து இந்த ட்ரூப் கிளீனிங் பண்றோம் ஏன் வந்து ரெண்டு பானை கிளீன் பண்ணலன்னா நேற்று வீடியோலயே பாத்துருப்பீங்க ஒரு பானையில வந்து சிக்ஸ் இருந்திருக்கும் அந்த கிரீன் பேரோட சிக்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் இன்னொரு பானை பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே வந்து கட்டி விட்டாச்சு என்ன ரீசன் அதுல வந்து ஒரு ட்ரூப் கூட முட்டையும் வைக்கல சிக்கும் வரல சோ அதனால வந்து நல்லா நீட்டா தான் இருக்கு அந்த பானை அதனால வந்து அந்த ரெண்டு பானையும் வந்து அப்படியே விட்டாச்சு பேலன்ஸ் எட்டு பானை தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளீனிங் பண்ண போறோம் ஸோ எப்படி வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக வந்து தண்ணியை வச்சு ஃபோர்ஸாக வந்து இருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துடலாம் தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம் ஆனால் வந்து ஒன்று கூட வரவே இல்லை உள்ளுக்குள்ள வந்து அப்படியே வந்து வெள்ள வெள்ளையாக அப்படியே வந்ததுதான் சரி அதாவது அந்த பானைக்குள்ளே அந்த வெள்ளை கலர்ல இருக்குது பாத்தீங்களா அதெல்லாம் வந்து தண்ணி படப்படை வந்து அப்படியே வந்து கொப்பளிச்சுக்கிட்டு வெளியே வந்துருச்சு ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அழுக்கெல்லாம் எதுவுமே வர மாதிரி தெரில ஏன்னா வந்து ஃபுல்லாக நம்ம தான் க்ளீன் பண்ணும் கையை விட்டு க்ளீன் பண்ணால் தான் போகும் பொழுதுருச்சு அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரக்கல்வத்துக்கு நார்லாம் வச்சு நம்ம அம்மா யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நார் வந்து ஒன்று வாங்கிக்கிட்டோம் ஸோ ஒரு புது நாராகவே ஒன்று வாங்கி பானைக்காக வந்து கிளீனிங் பண்ணலாம் அப்படின்னுக்காக ஃபுல்லாக வந்து அந்த நார் வந்து எடுக்கும் ஈஸியா க்ளீனிங் ஆச்சு ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி படப்பட நீங்கள் ஏற்கனவே அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்கஃப் போட்டு பண்ணியிருக்கிறது ஸோ அது மாதிரி வந்து நாங்கள் இந்த ட்ரிப்பு பண்ணோம் ஓரளவுக்கு வந்து நீட்டாக வந்துடுச்சு ஆனால் இது வந்து செகண்ட் மெத்தட் தான் நான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா ஃபுல்லாக க்ளீனிங் பண்ணியாச்சு எட்டு பாலையையும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு நீங்கள் கேட்கல மேலே இருக்க அந்த மூடியை வந்து க்ளீனிங் பண்ணணுன்னு ஸோ இவ்வளோ க்ளீன் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து அந்த மூடியும் க்ளீன் பண்ணிருங்க அதுதான் வந்து பெஸ்ட்டு என்னை கேட்டால் அதுவும் இந்த கடைசி ரெண்டு பானை கிளீன் பண்ண வந்து ரொம்ப ரொம்ப சகிப்புத்தன்மை கண்டிப்பாக இருக்கணும் இல்லைனா கண்டிப்பாக அதில் அந்த வேலையெல்லாம் செய்யவே முடியாது ஏன்னா பானையை பாருங்கள் நீங்களே வந்து எந்த அளவுக்கு வந்து குப்பிளிச்சுக்கிட்டு இருந்து வெள்ளையா இத்தனைக்கு வந்து நாங்கள் கையில் வந்து எதுவுமே யூஸ் பண்ணல கவர் போட்டுலாம் வந்து பணச்சோம் பட் அந்த அளவுக்கு வந்து கிளீனிங் ஆகாததுக்காக நாங்கள் ஃபுல்லாக கையை வச்சே தான் பண்ணோம் ஸோ உங்களுக்கு வந்து இது அன்இீஸியாக இருந்துச்சு உங்களுக்கு இது மாதிரி பண்ண முடியலன்னா ஸோ நீங்கள் வந்து கையில் ஏதோ கவராச்சு போட்டாச்சு பண்ணுங்கள் அப்படி பண்ண முடியலனா எனக்கு தெரிஞ்சு வேறு வழி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏதோ வழி இருக்குது இந்த மாதிரி கையை யூஸ் பண்ணால் வேற ஏதாவது க்ளீனிங் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்க வந்து அந்த குச்சியெல்லாம் வச்சு பண்ணலாம் ஆனால் வந்து அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை கையை வச்சு க்ளீன் பண்ணால் தான் மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து வெளியே வந்துருச்சு அடுத்த வேலை மஞ்சள் மஞ்சத்தூள் வசம்பு வந்து கலந்து வச்சிருந்தோம் அதுதான் வந்து நாங்கள் யூஸ் பண்ண போறோம் நிறைய பேர் டவுட் வரும் எங்க ப்ரோ அந்த வசம்பு பவுடர்லாம் கிடைக்கும்னு உங்க ஊரில் கண்டிப்பா வந்து நாட்டு மந்து கடைன்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி கடையில் போய் கேட்டு பாருங்க ஐம்பது கிராம் பேக்கெட் வந்து நான் முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நான் வந்து என்னோட நாட்டு மருந்து தான் நான் வாங்கினேன் வேலை செஞ்சு செஞ்சுட்டு இருக்கேன் அந்த நாட்டு மருந்துகள் தான் நான் வாங்குது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நிறைய பிரீடர் வந்து இப்படி தான் பண்றாங்க மோஸ்ட்லி வந்து ஒவ்வொரு கிளச்சுக்கும் இந்த மாதிரி பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கிளச்சுக்கு ஒன் சார்ஜ் வந்து இந்த மாதிரி கிளீனிங் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா என்னோட சரௌண்டிங்ல இருக்கிற எல்லா பிரீடர்ட்டையும் இப்படி தான் சொல்றாங்க ஒவ்வொரு கிளச்சுக்கும் நான் பண்ணல ப்ரோ ரெண்டு கிளச்சுக்கு மூணு கிளச்சுக்கு ஒன் சார்ஜ் தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து நிறைய பேர்ட்லாம் வந்து அதுவே கிளீனிங் பண்ணுது அப்படின்னாங்க ஆனா எனக்கு வந்து எல்லா பேர்டும் கிளீனிங் பண்ணிச்சு இருந்தாலும் வந்து என் மனசு கேட்கல ரெண்டாவது நிறைய பேர் நீங்களும் கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து நம்ம இது ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணலாம் தான் எனக்கு ஒரு ஆசை ஏன்னா வந்து நானும் இன்ன வரைக்கும் ஒரு ட்ரிப்பு கூட இந்த மாதிரி க்ளீனிங் பண்ணதில்லை ஸோ எனக்கு வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு அதனால தான் வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் பிகினருக்கு வந்து கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு டவுட் வரும் ப்ரோ வந்து நீங்கள் வசம்பு மஞ்சத்தோடு வந்து சேர்ந்து வந்து கலந்து இந்த மாதிரி வந்து க்ளீனிங் பண்ணுறீங்க வெறும் இதாக க்ளீனிங் பண்ண ஆகாதா அப்படின்னு கேட்கலாம் ஸோ நான் ஏன் வந்து அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வசம்பு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இந்த பேர்ட்ஸுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வசம்பு ஸ்ப்ரேலாம் பண்ணி எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்ன வரைக்கும் அந்த வீடியோலாம் நான் போட்டது இல்லை கண்டிப்பாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பேர்ட்ஸோட பானையில் வந்து இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போக கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு கிளச்சுக்கு தேய்க்கிறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி க்ளீனிங் பண்ண போக வெறும் எதாவது கிளீனிங் பண்ணுறது இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் ஸோ எதுக்காக வந்து இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு க்ளீனிங் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உள்ளுக்குள்ளேலாம் வந்து மைட்ஸ்லாம் இருக்கும் அந்த பூச்சி அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வந்து பேர்ட்ஸோட அந்த எச்சம் தான் அது எல்லாமே ஸோ கண்டிப்பாக வந்து அந்த பூச்சியை மாறுகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஃபங்கை இந்த மாதிரி ஏகப்பட்ட பாக்டீரியா எல்லாமே வந்து அந்த பானையில் இருக்கும் ஸோ திரும்ப வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு க்ளச்சுக்கு வந்து திரும்ப திரும்ப எ வைக்கப்போ கண்டிப்பாக வந்து அந்த ஒட்டுணிலாம் வந்து பேர்ட்ஸ் அதோட உடம்புல கண்டிப்பாக ஏறும் ஸோ நீங்களே வந்து பார்க்க முடியும் உங்களால் பேர்ட்ஸ்க்கு அப்படியே மைட்ஸ் எல்லாம் போகிற மாதிரிலாம் நீங்களே கண்ணில் பார்க்கலாம் ஸோ அது மாதிரி வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பானையிலேருந்து கூட வந்து பேர்ட்ஸ் மேலே ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து ஒவ்வொரு கிளச்சுக்கு வந்து இந்த மாதிரி திரும்ப திரும்ப பானைக்குள்ள தானே போய் உக்காருது ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளீனிங் பண்ண அந்த ஒட்டு எல்லாமே வந்து செத்து போயிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நல்ல காய போட்டுருங்க அந்த பானையை வந்து ஃபுல்லாக காய போட்டுருங்க நீங்களே பார்த்துட்ருப்பீங்க நான் ஒவ்வொரு பானையோட மூடிக்கு வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போப்போ கண்டிப்பாக வந்து எல்லா பேக்டீரியா ஃபங்கு எல்லாமே வந்து செத்து போயிடும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரும் இது ஓகே ப்ரோ இப்போ பானைக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க நெஸ்ட்டு பாக்ஸ்லாம் வச்சுருக்கவங்களுக்கு நாங்கள் எப்படி பண்ணணும் நீங்கள் கேட்பீங்க ஸோ இன்ன வரைக்கும் நம்ம நெஸ்ட் பாக்ஸ் வாங்கினதும் இல்லை வாங்கணும்னு ஆசை இருக்குது பட் கண்டிப்பாக அது இன்னும் வாங்கலை ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக நம்ம வாங்குவோம் கண்டிப்பாக வந்து அப்போக்கு வந்து ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா சின்னதாக வந்து ஒரு ஹிடன் டீட்டெயில்ஸ் வேணால் நான் சொல்கிறேன் ஹிடன் டீட்டெயில்ஸ் கூட இல்லை சும்மா எப்படி வந்து ஒரு டீட்டெயில்ஸ் வேணால் சொல்கிறேன் ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லாம் ஃபயர் ஒர்க்கிங் வச்சு தான் வந்து நெக்ஸ்ட் பாக்ஸ் க்ளீனிங் பண்ணுற மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால வந்து அந்த மாதிரியே வந்து நிறைய பேர் க்ளீனிங் பண்ணுவாங்க ஸோ அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இன்றை வரைக்கும் நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணதில்லை கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சர் நம்மளும் அதை அப்லோட் பண்ணுவோம் ஏன்னால் வந்து நெஸ்ட் பாக்ஸ் வந்து நான் மட்டதெல்லாம் இல்லை ஸோ அதனால் வந்து எப்படி க்ளீனிங் பண்ணுறது எனக்கும் தெரில அதனால் வந்து சும்மா மேலோட்டமாக நான் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து க்ளீனிங் பண்ணுவாங்க நெஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்கவங்க இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லா பானிக்கும் வந்து நாங்கள் அப்ளை பண்ணியாச்சு அந்த மஞ்சள் தூள் வசம்பு ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரமாச்சும் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தண்ணியை வந்து ஃபோர்ஸாக அடிச்சு விட்டு கையரிச்சே தொடச்சுடுங்க ஃபுல்லாக வந்து கிளீனிங் ஆயிரும் ஸோ கிளீனிங் ஆகுறது நீங்களே உங்களால் பார்க்க முடியும் இந்த வீடியோ வந்து யார் யாரெல்லாம் இப்போ வரைக்கும் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னு தெரியல அப்படி வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி க்ளீனிங் பண்ணுறது எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ உடனே வந்து பானையை மட்டும் மாட்டிடாதீங்க ஏன்னா ஃபுல்லாக வந்து அவ்வளோ ஜில்லாக இருக்கும் ஏன்னா இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு வந்து அவ்வளோ கூலிங்காக வந்துருக்கும் ஸோ அதனால் வந்து உடனே யாரும் மாற்றிடாதீங்க கிட்டத்தட்ட ஒன் வீக்காச்சு வந்து அப்படியே வந்து விட்டுருங்க ஸோ ஒரு மூணு நாள் விட்டாலே வந்து ஓரளவுக்கு நல்லா காஞ்சிரும் சுத்தமாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றுறதும் மாட்டாது உங்களோட இஷ்டம் ஏன்னா வந்து இப்போ விண்டர் சீசன் இருக்குது ஸோ அதனால் வந்து ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணுறது பெஸ்ட்டு தான் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் பானையெல்லாம் வந்து க்ளீனிங் பண்ணிட்டு அதுக்கு நல்ல ஒரு தரமான ஃபுட்டாக கொடுத்து ஹெல்த் ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீடிங் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்து நானும் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணலான் இருக்கேன் ஓரளவுக்கு வந்து நாங்கள் எல்லா பானையும் வந்து ஃபுல்லாக க்ளீனிங் பண்ணியாச்சு ஃபுல்லாக வந்து நாங்கள் கையில் தான் க்ளீனிங் பண்ணோம் எங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு ஃபுல்லாக க்ளீனிங் பண்ணியாச்சு ஸோ நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லா பானையும் வந்து க்ளீனிங் பண்ணி ஃபுல்லாக காய போட்டாச்சு ஏன்டா அவ்வளோ சொல்லிட்டு வந்து நீ ஏண்டா வந்து பானையை வந்து உள்ளுக்குள்ளே வச்சிருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா வந்து வெளியே வைக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ சேஃபாக தெரில அதனால் வந்து எல்லா பானையும் வந்து ஃபார்ம் போட்டாச்சு ஸோ நீங்கள் வந்து மாடி மொட்டை மாடிலாம் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி இடத்துல காயப்படுங்க ஏன்னா வந்து நான் கிட்டத்தட்ட ஒன் வீக் அப்படியே தான் விட போறேன் பானையையும் ஸோ அதனால் கண்டிப்பாக காஞ்சிரும் ஓகே இந்த வீடியோ ஸ்டாப் சாப்பிடுங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க பிடிக்கும் டிஸ்லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்